நம்ம நிறைய பேர் வீட்டில் லாஃபிங் புத்தா, சிரிக்கும் புத்தர் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருந்துருப்போம். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு லாஃபிங் புத்தாவை வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து காசு வந்து அதிகமாக வரும், சந்தோஷம் எப்பயுமே வந்து நிலைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால லாஃபிங் புத்தா வந்து கண்டிப்பாக வீட்டில் வச்சுருந்துருப்போம். அப்படியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லாஃபிங் புத்தா அப்படிங்கிறவர் சிரிக்கும் புத்தரை வந்து நம்ம கேள்வியாவது வந்து பட்டிருந்திருப்போம். ரொம்பவும் குண்டா எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு அவருடைய முதுகில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூட்டையை வந்து சுமந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சிலையை வந்து நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து வச்சுருந்துருப்போம். ஆனால் இவர் வந்து நிறைய காசையும் வந்து தரமாட்டார், சந்தோஷத்தையும் வந்து தரமாட்டார். வீட்டில் சிலையாக வச்சுருந்தால் இவர் அவரோட வாழ்க்கையை வந்து மற்றவங்க சந்தோஷத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணவர் தான் இந்த லாஃபிங் புத்தா அப்படிங்கிற ஒரு. மற்றவங்களோட சிரிப்புக்காகவும் மற்றவங்களோட சந்தோஷத்துக்காகவும் இவருடைய ஃப்ரெண்டு இறந்தப்ப கூட, இவர் கூட இருந்த ஒரு தோழன் இறந்தப்ப கூட அவர் மற்றவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால அவருடைய ஃப்ரெண்டோட உடம்புல வெடியை வச்சு மற்றவங்களை எல்லாத்தையும் வந்து சிரிக்க வச்ச ஒரு மனுஷன்தான் இந்த லாஃபிங் புத்தா அப்படிங்கிறவர். நம்ம புத்தரை வணங்குற அளவுக்கு நம்ம லாஃபிங் புத்தாவை வணங்குறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். எல்லா வீட்லேயுமே சிலையாக வச்சுருந்துருப்போம், நம்மளுக்கு லாபம் அதிகமாக வரும், நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருப்போம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் புத்தரை வணங்குற அளவுக்கு லாஃபிங் புத்தாவை வணங்குறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இவருடைய ரியல் லைஃப் ஸ்டோரியை நான் உங்கள்கிட்ட வந்து கூகுளில் இன்டர்நெட்டில் வந்து வாசித்தது மூலயமா நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். வெல்கம் டு எம்எல் 360. நான் எம்எல். நான் சொல்லக்கூடிய ஸ்டோரி சீனாவோட பழங்கால ஒரு கதை அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புத்தர்கள் வந்து ஒருத்தவங்க கிடையாது, இந்த சிரிக்கும் புத்தர் லாஃபிங் புத்தா அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தவர் கிடையாது, இவங்க மொத்தம் மூணு பேர் சேர்ந்தவங்க தான் இந்த லாஃபிங் புத்தா. இவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா சீனாவில் வந்து இவங்களை வந்து பூடை அப்படிங்குவாங்க, இவங்களை வந்து ஜப்பானில் வந்து ஹோண்டை அப்படிங்குவாங்க. இந்த பூடை அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு புத்தரோட ரிஷி, புத்தரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தவங்க, இவங்க வந்து புத்தரோட சீடர்கள். இந்த மூணு பேரும் பூடை அப்படிங்கிறவங்க இவங்களோட பொழுதுபோக்கு, இவங்களோட வாடிக்கை, இவங்களோட தொழில் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரு ஆசையாகவே இருந்தது. இதனால வந்து இந்த பூடை அப்படிங்கக்கூடிய இந்த லாஃபிங் புத்தா அப்படிங்கக்கூடிய இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீனாவில் ஒவ்வொரு ஊராக வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு அந்த ஒரு ஊருக்கு மத்தியில் நின்று நடுவில் நின்று இவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஒருத்த ஒருத்தவங்களை பார்த்தும் அவங்கவுங்க முகத்தை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த மூணு பேர் மாறி மாறி சிரிச்சுட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து ஊரே வந்து கூடிடுமாம். கூடி இவங்களை பார்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிப்பாங்களாம். இவங்க என்ன இவங்க எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்களோட சிரிக்கிற விதத்தை பார்த்து இவங்க எப்பயுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா இவங்க ரொம்பவும் குண்டாக இருப்பாங்க, எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஊர்லேயே யாராவது வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து ஒரு கூட்டமாக ஊருக்கு நடுவில் சிரிச்சுட்டீங்கன்னா நம்ம வந்து வேடிக்கை பார்த்து அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறது வந்து இயல்பு. அதே போல் இவங்க மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே வந்து சிரிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. இவங்க ஒரு மூட்டை வச்சுருந்துருக்காங்கல்ல, இவங்களோட முதுகில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மூட்டை இருக்கும்ல, அது என்ன மூட்டை அப்படின்னா அதில் பணம் காசு எதுவும்லாம் இருக்காது, அதில் வந்து உணவு ஒரு நிறையாவுக்கு இருக்கும், இல்லாதவங்களுக்கும் பசியில் வாடக்கூடிய குழந்தைங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து கொடுத்து உதவி பண்ணி அவங்க சிரிப்புலேருந்து இவங்க வந்து சந்தோஷப்பட்டுக்குவாங்களாம். அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் இந்த லாஃபிங் புத்தா, இந்த பூடே அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து இந்த மூணு பேருக்குள்ளேயே வந்து ஒரு போட்டி வருது, இந்த புத்தரோட சீடர்களுக்குள்ளேயே வந்து ஒரு போட்டி வருது, யார் ஒரு நாளைக்கு ரொம்ப நேரம் வந்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி வருது. இந்த ஒரு போட்டி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரொம்ப நேரமாக வந்து எல்லாமே வந்து சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த மூணு புத்தரில் ஒருத்தவருக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு, ரொம்பவும் ஜுரமாக இருந்திருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டியில் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ரொம்ப நேரம் வந்து அவர் வந்து சிரிச்சிருந்திருக்காரு. இந்த மூணு பேர்த்துல அந்த ஒரு மனுஷன்தான் வந்து ரொம்ப நேரமாக சிரித்து அந்த போட்டிலையும் வந்து ஜெயிச்சிருந்திருக்காரு. அதே ஒரு விஷயத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவர் உடம்பு சரியில்லாதப்போ ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்த ஒரு காரணத்தினாலையும், உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் அவர் வந்து அன்னைக்கு இறந்துடுறாரு. இறந்துறதுனால ரொம்பவும் சோகமாக இருப்பாங்க. இந்த பாக்கி ரெண்டு பேர், அந்த மூணு பேர்த்துல ஒருத்தர் இறந்தாங்க அப்படிங்கிறதுனால பாக்கி ரெண்டு பேர் ரொம்பவும் சோகத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால ஊர் மக்கள் எல்லாமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நம்மளை எல்லாத்தையுமே வந்து சிரிக்க வச்சவங்க, நம்மளோட பிள்ளைகள்லாம் வந்து சாப்பாடு கொடுத்தவங்க, இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ரொம்பவும் சந்தோஷமா இருக்க வச்சவங்க, நம்ம சந்தோஷத்தை பார்த்து அவங்க சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு
என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லும் ஒருத்தர் இல்லாதனால அவங்க ரொம்பவும் வருத்தத்துல இருப்பாங்க, ரொம்பவும் சோர்ந்து போய் மன உடைச்சல இருப்பாங்க, அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே கிளம்பி மொத்த ஊரும் கிளம்பி அவங்கள்ட்ட வந்து போகுது. அங்க என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அவங்க யாருமே அந்த அழுவுல துக்கப்படல வருத்தப்படல, அவங்க எல்லாமே இறந்த ஒருத்தரை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த போட்டியில வந்து அவன் தான் வந்து இறந்தான், இறந்து போன ஒருத்தவன் தான் வந்து சிரிச்சு ஜெயிச்சானே, அவனை பார்த்து எங்களுக்கு வந்து அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணவே இல்லை, நாங்கள் வந்து அவனோட வெற்றி வந்து கொண்டாடுற விதமா நாங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கோம் சிரிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்கள பார்த்து ஊர் மக்களும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆச்சரியத்திலும் பார்க்குறாங்க, என்னடா நம்ம இவ்வளோ ஒரு தோழனா இருந்தாங்க ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்க அவன் இறந்தப்போ கூட சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு புத்தர் வந்து ரெண்டு சீடர்கள் புத்த சீடர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களை வந்து இவங்களை வந்து டிஸ்போஸ் பண்ணும், இவங்களை வந்து எரிக்கணும், அதனால இறந்து போன ஒருத்தவங்களை வந்து எரிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எரிக்கிறப்ப மற்றவங்களாம் அழுவாங்களே, ஊர் மக்கள் எல்லாமே வந்து இவ்வளோ நாள் சிரிச்சிட்டு இருந்தாங்க, இவனோட ஆசையை வந்து மற்றவங்களை சிரிக்க வச்சு பார்க்கணும் தான், இந்த இறந்து போன ஒரு புத்தரோட புத்தர் சீடரோட ஆசையை வந்து மற்றவங்களை சிரிக்க வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இவர் எரியும் போது இவங்க இறந்த ஒரு விஷயத்தினால மற்றவங்களாம் அழுவாங்களே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ரெண்டு புத்தரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புத்தரோட சீடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் உடம்புல வெறும் வான வெடியாக வந்து வெடிக்க வைக்கிறாங்க, நிறையவுக்கு பட்டாசை வந்து சுத்துறாங்க, நிறையவுக்கு வந்து வெடியை வந்து அவருடைய உடம்புல வைக்கிறாங்க, வச்சு அந்த எரிக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு எரிக்கிறாங்க. எரிக்கிறப்போ அவரோட உடம்புல இருந்து வான வெடி வந்து பறந்து வெடிக்குது, அவர் வந்து வெடி அவர் மேலேயே வந்து நிறையவுக்கு வந்து வெடி வெடிக்கிறதுனால ஊர் மக்கள் எல்லாமே வந்து அப்போ வந்து என்னடா இவர் வந்து இறந்து போனவர் இப்படி வந்து வெடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் அவரோட ஸ்டோரி இருக்கு. எதனால அப்படின்னா இது ஸ்டோரியா இல்லை ரியல் லைஃப் ஸ்டோரியா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து தெரியாது, இன்டர்நெட்டில் இருந்தவரை நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னிட்டு இருக்கேன். இவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டே என்ன அப்படின்னா மற்றவங்களை வந்து சிரிக்க வைக்கணும், மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாகவே இருக்குது. இதனால தான் நிறைய பேர் வந்து இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை வந்து நம்ம ஞாபகார்த்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு மைண்ட் செட்டை வந்து கொண்டு வராங்க. இவரோட சிலையை வந்து நம்ம எப்பயுமே வீட்டில் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சந்தோஷம் எப்பயுமே இருக்கும், நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து லட்சுமி காசு வந்து இருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம், இதை வந்து பரப்பிவிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இவங்களோட லைஃப்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட சந்தோஷத்தையும் நம்மளோட சிரிப்பையும் நம்மளோட இன்பத்தையும் மட்டுமே கருதாமல் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி மற்றவங்களை வந்து திருப்திப்படுத்தி அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம்தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இவங்களோட ஒரு ஸ்டோரியிலேருந்து நான் இந்த வீடியோ மூலியமாக வந்து சொல்கிறேன். இதிலே நான் இன்னொரு ஒரு கதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து இண்டிவிஜுவலாக தானாக வந்து சந்தோஷமாக இருக்கவே முடியாது, ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும் ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களோட ஒரு துணை இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து சிரிக்கவே முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு 50 பேர் வந்து ஒரு ரூமில் வந்து இருக்கிறாங்க, அந்த 50 பேர் கையிலையுமே வந்து ஒரு பலூனில் அவங்கவுங்களோட பேரை எழுதி அந்த ரூமில் வந்து எல்லாத்தையுமே வந்து கிளச்சி விட்டுறாங்க, தூக்கி வந்து கிடவுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த 50 பேரை வந்து அவங்கவுங்களும் வந்து அவங்கவுங்களோட பேரை எடுங்க, அவங்கவுங்களோட பலூனில் வந்து பேர் எழுதிருப்போம்ல அந்த ஒரு பலூனை எடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ யாராலையுமே வந்து நிறைய பேரால் வந்து எடுக்கவே முடியல, நிறைய பேருக்கு வந்து கிடைக்கவே இல்லை. இதனால இந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணுறாங்க, உன்னோட பேர் கிடைச்சிது அப்படின்னா நான் வந்து வாங்கிட்ட கொடுக்குறேன், என்னோட பேர் வந்து உனக்கு கிடைச்சிது அப்படின்னா நீ வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஒற்றுமை நம்பிக்கை இதுதான். ஒருத்தவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களை நம்ம வந்து சந்தோஷப்படுத்திட்டு அவங்க மூலயமா நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்படிதான் வந்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஸ்டோரி, இந்த புத்தர் ஸ்டோரியும் லாஃபிங் புத்தா அப்படிங்கிறோட ஸ்டோரியும் இதை தான் வந்து பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த லாஃபிங் புத்தாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இல்லை இவர் வந்து அதிர்ஷ்டத்துக்காகவும் இவர் வந்து லட்சுமி பணத்துக்காகவும் தான் இவர் வந்து வீட்டில் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, இல்லை இவர் வந்து சந்தோஷத்துக்காக வந்து ஒரு ஞாபக சின்னமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் வேற ஏதாவது இதை மாதிரி டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ML360 அஃபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க, அதே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்.
மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய்.